சில்ட்ரன், இந்த வீடியோவில் செல்சியஸ்க்கும் ஃபாரன்ஹீட்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அண்ட் செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அண்ட் ஃபாரன்ஹீட்லேருந்து செல்சியஸ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் செல்சியஸ்க்கும் ஃபாரன்ஹீட்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஒரு கண்டெய்னரில் பாய்லிங் வாட்டர், இன்னொரு கண்டெய்னரில் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது ரெண்டு ஃப்ளாஸ்க் இருக்குது, அதில் மெர்க்குரி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுக்குள்ளே மெர்க்குரி இருக்குது அதே சைஸ்க்கு, இதுலேயும் மெர்க்குரி எடுத்துக்கலாம். இப்போது இது வந்து செல்சியஸ் ஸ்கேல், இது ஃபாரன்ஹீட் ஸ்கேல். இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெண்டு ஃப்ளாஸ்கையும் எடுத்து பாய்லிங் வாட்டரில் வைக்க போகிறோம். அப்படி பாய்லிங் வாட்டரில் வைக்கும்போது ரெண்டும் ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு வந்து இங்கே நிற்கும். ஸோ சேம் ஹைட்டு தான் வந்து ரெண்டுத்துலேயுமே ரைஸ் ஆகும். பட் ரீடிங் பார்த்தா செல்சியஸில் வந்து 100 டிகிரியில் இருக்கும் அண்ட் ஃபாரன்ஹீட்டில் பார்த்தா 212 டிகிரியில் இருக்கும். ஸோ இது ஃபாரன்ஹீட், இது செல்சியஸ். செல்சியஸோடைய பாய்லிங் பாயிண்ட் 100, ஃபாரன்ஹீட்டோட பாய்லிங் பாயிண்ட் 212 டிகிரி ஃபாரன்ஹீட். நவ் இந்த ரெண்டு ஃப்ளாஸ்கையும் எடுத்து ஐஸ் கியூப்பில் வைக்க போகிறோம். ஐஸ் கியூப்பில் வைக்கும்போது என்ன ஆகும், மெர்க்குரி கான்ட்ராக்ட் ஆகும், கான்ட்ராக்ட் ஆகி இந்த லெவலுக்கு வரும். ஸோ ரெண்டும் சேம் சைஸுங்கிறதுனால இதே அளவில் தான் கம்மியாகும். ஸோ செல்சியஸில் பார்த்தா இந்த பிளேஸ் 0 டிகிரி செல்சியஸில் இருக்கும் அண்ட் ஃபாரன்ஹீட்டில் பார்த்தா 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட். செல்சியஸில் 0 டிகிரி அண்ட் ஃபாரன்ஹீட்டில் 32 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆர் த ஃப்ரீசிங் பாயிண்ட்ஸ். தெர்ஃபோர் 100 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 212 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ இது என்ன, பாய்லிங் பாயிண்ட். ஜீரோ டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 32 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ இது ஃப்ரீசிங் பாயிண்ட். ஸோ 0 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 32 டிகிரி ஃபாரன்ஹீட். அது ஃப்ரீசிங் பாயிண்ட். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அண்ட் ஸோ பாய்லிங் பாயிண்ட்டுக்கும் ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதுதான் லென்த் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 100 டிகிரி மைனஸ் 0 டிகிரி. எதனுடைய லென்த், எல் இஸ் ஈக்குவல் டு 212 டிகிரி மைனஸ் 32 டிகிரி. இது இதனுடைய லென்த். சப்போஸ் இப்போது நம்ம ஒரு டெம்பரேச்சர் எடுத்துக்கிறோம் இன் பிட்வீன் 0 அண்ட் 100 டிகிரி செல்சியஸில். அப்போது மெர்க்குரி கொஞ்சம் லெவல் ரைஸ் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ரைஸ் ஆகுது, இதை சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் வந்துட்டு சேம் லெவல் தான் இதுலேயும் ரைஸ் ஆகும். ஸோ லெட் இட் பி எஃப். நவ் இந்த ரெண்டுத்துடைய டிஸ்டன்ஸு எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுலேயும் சேமாக தான் இருக்கும், அப்போ இதுலேயும் எக்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் 0. சிமிலர்லி இங்கே எஃப் மைனஸ் 32. அப்போ எக்ஸுடைய லென்த் எஃப் மைனஸ் 32 டிகிரி. செல்சியஸ்க்கும் ஃபாரன்ஹீட்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம், எல் பை எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
எல் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே எல்லோட வேல்யூ 100 டிகிரி மைனஸ் 0 டிகிரி பை சி மைனஸ் 0 டிகிரி. இங்கேயும் எல் பை எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஈக்குவல் டு போட்டுக்கலாம், 212 டிகிரி மைனஸ் 32 டிகிரி பை எஃப் மைனஸ் 32 டிகிரி. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் 100 மைனஸ் 0 100 பை சி இஸ் ஈக்குவல் டு 212 மைனஸ் 32 180 டிகிரி டிவைடட் பை எஃப் மைனஸ் 32 டிகிரி. இதில் இருந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 100 டிகிரி இன்டு எஃப் மைனஸ் 32 டிகிரி. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் சி இன்டு 180 டிகிரி. நான் செல்சியஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா செல்சியஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இங்கே இருக்க 180-ஐ லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடணும். அப்படி கொண்டு வரும்போது 100 இன்டு எஃப் மைனஸ் 32, ஆல்ரெடி இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே எழுதிக்கலாம். மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது லெஃப்ட் சைடில் வரும்போது டிவிஷனாக மாறும். அப்போது டிவைடட் பை 180, இங்கே என்ன இருக்குது சி. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 00 கேன்சல், ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் 2. ஸோ 2 டேபிள்ஸில் கட் பண்ணால் 2 9s ஆர் 18, 2 5s ஆர் 10. ஸோ 5 by 9, ஸோ சியோட வேல்யூ எப்படி எழுதலாம், 5 by 9 இன்ட்டு எஃப் மைனஸ் 32. இதுதான் செல்சியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஃபாரன்ஹீட் வேல்யூ கண்டுபிடிக்க எஃப்ஐ மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ரைட் சைடில் எடுத்துகிட்டு வந்துடணும். ஃபர்ஸ்ட் 5 by 9 ரைட் சைட் கொண்டு போகலாம். எஃப் மைனஸ் 32 இஸ் ஈக்குவல் டு, ஆல்ரெடி இங்கே சி இருக்குது, இப்போது 5 by 9 இந்த சைட் கொண்டு வரப்போகிறோம். 5 by 9 ரைட் சைடில் வரும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போது 5 by 9ஓட ரெசிப்ரோக்கல் 9 by 5. எஃப் மட்டும் இங்கே வைக்கணும், இஸ் ஈக்குவல் டு இங்கே உள்ளதை ஃபஸ்ட் எழுதிடலாம், சி இன்ட்டு 9 by 5 மைனஸ் 32 ரைட் சைடில் வரும்போது ப்ளஸ் 32. ஸோ இதுதான் ஃபாரன்ஹீட்டோடைய வேல்யூ. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி தான் கன்வர்ஷன் பண்ண போகிறோம். லெட் அஸ் கன்வெர்ட் 115 டிகிரி செல்சியஸ் இன்டு ஃபாரன்ஹீட் ஸ்கேல். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபாரன்ஹீட் is equal to C into 9 by 5 plus 32. So in the formula we use pidda nama celsius la nu fahrenheit ku convert panna porom. Enna celsius kuduthirukanga, 115 into 9 by 5 ப்ளஸ் 32. ஸோ 5 டேபிள்ஸை யூஸ் பண்ணி கட் பண்ணலாம், 5 ones are 5, இதை கட் பண்ணால் 5 2s are 10, 3 1 ஸோ 15, 5 3s are 15. நவ் இந்த 23 into 9 ப்ளஸ் 32. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 9 3s are 27, கேரி ஓவர் 2, 9 2s are 18, 19 20 ப்ளஸ் 32. ஆட் பண்ணால் 7 ப்ளஸ் 2 9, 0 ப்ளஸ் 3
3, 2. So 239 degree Fahrenheit. Therefore 115 degree Celsius is equal to 239 degree Fahrenheit. So இதுதான் அதனுடைய கன்வர்ஷன். நெக்ஸ்ட், கன்வெர்ட் 158 டிகிரி ஃபாரன்ஹீட் இன்டூ செல்சியஸ். ஸோ என்ன ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்ணணும்? செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் மைனஸ் 32 இன்டூ 5/9. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபாரன்ஹீட் இருக்க இடத்துல 158 மைனஸ் 32 இன்டூ 5/9. இதை சப்ராக்ட் பண்ணால் 8 - 2 = 6, 5 - 3 = 2. இந்த 1 அப்படி எடுத்து எழுதிடலாம். இன்டூ 5/9, 9 டிபிள்ஸ் எடுத்தா 9 1s are 9. இங்கே 9 1s are 9, பேலன்ஸ் 3, 36. அப்போ 9 4s are 36. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 14 × 5 மல்டிப்ளை பண்ணா 5 4s are 20, 0 carry over 2, 7s are 5 + 2. So 70 degrees Celsius. Therefore 158 degree Fahrenheit is equal to 70 degrees Celsius. So இப்படி தான் செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட்க்கும் ஃபாரன்ஹீட்லேருந்து செல்சியஸ்க்கும் கன்வெர்ட் பண்ணணும் ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ சில்ட்ரன், ஹாவ் அ கிரேட் டே.